வணக்கம். என்னுடைய தேடல் வந்து 30 வருஷத்துக்கு மேலே வந்து என்னுடைய வயசு 30க்கு மேலே என்னோடய தேடல் வந்து ஞான தேடல், அதாவது ஞானம் அடையணும், ஞானம் பெறணும் அப்படின்ட்டு பல பயிற்சி முயற்சிகள்லாம் எங்கெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாமே ட்ரை பண்ணேன். புக்ஸ்லாம் நிறைய படிச்சிருக்கேன். ஆனால் வந்து அந்த ஆர்வம் வந்து கூடிக்கிட்டே போச்சு. ஏதோ ஒன்று அடையணும் அடையணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ரொம்ப அதில் ஈடுபாடோடு இருந்ததில் எனக்கு மைண்டு ட்ரெஸ் ஆகிடுச்சு. அதாவது ஒரு மாதிரி ஒன்றும் அடைய முடியலையே, அதுக்குரிய ஆள் யார், அதை சொல்கிறவங்க யாருன்ட்டு ரொம்ப அதே லட்சியமாக வச்சுருந்தேன், தேடிக்கிட்டே இருந்தேன். தோல்வியாகவே இருக்குது. நம்மளுக்கு சரியான ஒரு ஆள் நம்மளுக்கு கிடைக்கல, இந்த புரிதலை வந்து நம்ம சரியாக நம்ம புரிஞ்சுக்கலையா, இல்லை இன்னும் ஏதாவது பயிற்சி முயற்சியில் இன்னும் கூட்டணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு எனக்கு. அப்படி இருக்கும்போது யூடியூப்பில் எதாச்சியாக இந்த ஞானம் சம்மந்தப்பட்டது, அதாவது வந்து விடுதலை ஞானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நிறையா இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் பார்க்குறது உண்டு. அப்படி பார்த்ததால தான் நம்ம பகவத் மிஷன்லேருந்து ஒரு நான்யார் தலைப்பில் ஜீவமணி சகோதரர் வந்து எனக்கு அவங்க சொல்கிற விளக்கங்களை அப்பயே கேட்ட அந்த ஒவ்வொரு செகண்டும் வந்து அட நம்ம கிடச்ச நம்ம தேடினது இது தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் நான். இதுதான் உண்மையான கரெக்டான பாதை அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதை தேடினோடனே எனக்கு அதை அது புரிஞ்சுக்கிட்ட உடனே வந்து அந்த தேடுதலுக்கு உண்டான அது எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. இது யார் மூலத்தில் இதில் போகிறது என்னென்னா, இது சம்மந்தப்பட்ட ஃபேஸ்புக் லிங்க் இருந்து நான் வாட்ஸ்அப் குழுவுக்கு வந்தேன். பிரவாகம் அப்படிங்கிற அந்த ஒரு குரூப்புக்குள்ளே நான் உள்ளே வந்ததில் அது சம்மந்தப்பட்டவங்கள்ட்டெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்கும்போது சரியான பாதை, அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். நல்லா கிளியராக புரிஞ்சிச்சு. அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை, வருது, அதை பிடிச்சு வைக்கல அப்படின்னா அது மூவ் ஆகி போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ கிளியராக நல்லா புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாளடைவில் ஒரு வருஷத்தில் நல்ல தெளிவுக்கு வந்துட்டேன். நம்மளுக்கு இந்த முகாமே தேவையில்லை, நல்லா கிளியரன்ஸாக இருக்கும் எல்லாத்துக்கும், ஓரளவுக்கு நம்மளுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கருத்துக்களை போட்டுட்ருந்தேன் வாட்ஸ்அப்பில். அப்போ வந்து எனக்கு இவங்க வந்து இந்த முகாம் ஒரு முகாம் கலந்துக்குங்க, 2 வருஷம் கேப் இருந்ததுனால இந்த கொரோனா டைம்னால 2 வருஷமாக இந்த முகாம் நடத்தலை அவங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு முகாம் இந்த கொரோனா ஃபீல்டுக்கு அப்புறம். அப்போ வந்து கலந்துக்குங்கன்னா எனக்கு அவ்வளோக்கா வந்து நான் இதை தான் ஜூம் மீட்டிங்கில் நம்ம கேட்குறோம்ல 2 வருஷமாக, இதை பற்றி நம்ம புஸ்தகத்தில் படிக்கிறோம், இதைத்தான் நாங்கள் சொல்ல போகிறாங்க, வேறு என்ன புதுசாக அங்கே இருக்க போகுது, நம்ம போய் வேணால் அவங்கள பார்க்குறதுனா ஒரு நாளைக்கு காலையில் போயிட்டு பார்த்துட்டு ஈவினிங் மேலே நம்ம கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் அந்த மாதிரி ஒரு முடிவில் இருந்தேன். இல்லை நீங்கள் ஒரு தடவை முகாமில் கலந்துக்குங்க அப்படின்னு ஐயாவும் சொன்னாங்க, ஜீவமணி சார் சரவணி சாரும் சொன்னாங்க, வாங்க உங்களை நேரில் பார்க்கணும், இவ்வளோ கருத்துக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெல்லாம் நீங்கள் பதிவு போடுறீங்க இல்லையா, நீங்கள் நேரில் வாங்க, உங்கள் அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னாங்க. ஆனால் நான் ஜூம் மீட்டிங்கில் அட்டன் பண்ணினதை விட புஸ்தகத்தில் படித்ததை காட்டிலும் அந்த 3-4 கிளாஸ், வியாழக்கிழமை ஈவினிங் வந்தேன், அந்த 3-4 கிளாஸ் வந்து எந்த வித சிந்தனையும் வெளியில் நம்மளுக்கு போகாமல் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் நம்மளுக்கு வந்து அந்த மைண்டில் வந்து ஃப்ரீயாக இங்கே இதே இதை பற்றின பேச்சு, இதை பற்றின நண்பர்கள், ஒரு ஃபேமிலி மாதிரி இங்கே வந்து எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது, அவ்வளோ வந்து பக்காவாக இருக்குது. இங்கே நேரில் உட்காந்து நம்ம அதை கேட்கும்போது அவங்களுடைய எல்லாத்தோடைய ஒரு அணுகுமுறையும் பார்க்கும்போது கூடுதல் அட்வான்ஸ் புரிதல், அது எப்படி சொல்கிறது, ஒரு நிறைவான ஒரு இது. இந்த உணவு ஆகட்டும், இவங்களுடைய அந்த மலர்ந்த முகம், நம்ம எப்படி வீட்டில் இருக்கோம், நம்ம தாய் வீட்டில் எப்படி இருந்தால் எப்படி இருப்போம், அவ்வளோ ஒரு சுதந்திரம், இந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை நான் என்னோடய வயசு இப்போ 48 ஆச்சு. ஆனால் வந்து நான் எங்கேயுமே பார்க்கலை. இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு, எனக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்குது. என்னுடைய உண்மையான ஃபேமிலி தான் யார் அப்படிங்கிறத இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எதேதோ கற்பனையில் தான் நான் வந்தேன், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அங்கே மாதிரி இருக்கா இங்கே மாதிரி இருக்கா அப்படின்னு.
டோட்டலாக இங்கே டிஃப்ரெண்ட். உங்கள் வீடு மாதிரி எப்படி வேணால் இருங்க, நீங்கள் என்ன உங்களுக்கு பிடிக்குதோ என்ன வேணால் சாப்பிட்டுக்குங்க. ஒரு கிளாஸ் மாதிரியே நாங்கள் அட்டன் பண்ணலை. அதே மாதிரி இங்கே வந்தவங்களும் வந்து பல்வேறு ஊர்லேருந்து பல்வேறு முகங்களை வந்து இங்கே பார்க்கும்போது இன்றைக்கி நாங்களாம் ஒரு ஃபேமிலியாக இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவ்வளோ ஒரு அன்பு ஷேர் பண்ணும் போது இப்படி ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணாமல் நம்ம வேணான்ட்டு நம்ம இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபீலிங்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்குமா அப்படிங்கும்போது எனக்கு வந்து அந்த சொல்ல வார்த்தைகள். இது ஆன்மீக முகாமே கிடையாது, உண்மையான அன்பு இல்லாதனால தான் நம்ம ஃபேமிலிக்குள்ள பிணக்குகள் வருது, சமுதாயத்தோடு நம்ம முரண்படுறோம். உண்மையான அன்பு என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது இந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த அணுகுமுறை நம்ம ஃபேமிலிக்குள்ளேயும் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதை வந்து இந்த புரிதலுக்கு அப்புறம்தான் என் ஃபேமிலிக்குள்ள நான் ஒரு என்னுடைய குடும்ப தலைவினா எப்படி இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதே சமயத்தில் இவங்களுடைய அன்பை வந்து இங்கே வந்தவங்களுக்கு தான் அதை ஃபீல் பண்ண முடியும். என்ன தான் ஜூம் மீட்டிங்கு அட்டன் பண்ணாலும் சரி, எத்தனை வந்து முகாம் எந்த எங்கெங்கே போயிருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு தடவை உங்களுக்கு வரணும்னு ஆர்வம் உங்களுக்கு நீங்கள் பிடிக்காமல் கூட நீங்கள் வாங்க, ஆனால் போகும்போது அப்போ தான் நான் சொல்கிறத நீங்கள் அனுபவபூர்வமாக உணர முடியும். அதை வந்து நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறத விட நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்றது தான் உண்மையான என்னுடைய, அதுதான் என்னோடய இது, அதுதான் நினைக்கிறேன். அவ்வளோதான்.